அனைவருக்கும் வணக்கம். டேசி விலாக் தமிழ் இன்றைக்கி உங்கள் சேனலில் அரிசி மாவு வச்சு சப்பாத்தி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சிம்மில் வச்சு அப்படியே கிளறி விடலாம். ஒரு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரண்டியில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் வலித்து எடுத்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓரளவுக்கு மிதமான சூடு வர வரைக்கும் ஆறட்டும். இப்போ மாவு வந்து மிதமான சூட்டில் வந்துருச்சு. இப்போ கையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நைஸாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது சப்பாத்தி கட்டியில் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி அப்படியே தேய்ச்சிக்கலாம். மாவு வச்சு அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாம். அப்படியே நம்ம எப்படி நம்ம சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி நல்லா மெலிசாக வந்து ஓரளவுக்கு தேய்ச்சிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மாவு வந்து பிசையுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டான ஒரு பாக்ஸ் வச்சு அப்படியே வந்து இந்த ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தோசை தவாவை வந்து நல்லா சூடு பண்ணி அப்படியே போட்டு நம்ம 2 பக்கம் ஓரளவுக்கு வெந்த பிறகு ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி நல்லா மடித்து அப்படியே நம்ம வந்து லைட்டாக அழுத்தி விடலாம். அப்போ தான் வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி உப்பி வரும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அப்படியே வந்து நம்ம துணியை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கலாம். பாருங்க நல்லா உப்பி வருது. இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு துணியை வச்சு நல்லா அழுத்தி கொடுத்தோம். இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா உப்பி பூரி மாதிரி வந்துடும். அவ்வளோதான், அரிசி சப்பாத்தி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.